ஆன்லைனில் 1-to-1 என்கிற முறையில் கீபோர்டு மற்றும் ஹார்மோனியம் கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் இந்த ஸ்கிரீனில் காட்டப்படுகிற அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் நாட்டுப்புறப்பாட்டு என்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒத்த ரூபாயும் தாரேன் ஒரு உழப்பத்தட்டும் தாரேன் அந்த பாடலை கீபோர்டில் எப்படி வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பாடல் 20வது மேலகர்த்தாவாகிய நட்டபைரவி என்கிற ராகத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இதனுடைய ஒரிஜினல் சுருதி நான்கரை கட்டை சுருதியாக இருக்கிறது, அதாவது எஃப் ஷார்ப் மைனர் என்கிற ஸ்கேலில் அமைந்திருக்கிறது. தாளம் 3-4 என்கிற ஆதி தாளம் திசிரனடையில் தகிட தகிட என்று அமைந்திருக்கிறது. நான்கரை கட்டை சுருதியில் எஃப் ஷார்ப் மைனர் என்கிற நட்டபைரவி ராகத்தினுடைய சுரஸ்தானங்கள் சட்சமம், சதுச்சுருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், கைசிகினி சாதம், தாரஸ்தாயி சஜம். சரி கம பாதா நிசா சானிதா பமகரி சரி கம பாத நிசா சானிதா பமகரி சா. இந்த நான்கரை கட்டை சுருதி நட்டபைரவி ராகத்தில் கீழ்சாயி நிஷாதம் என்கிற நீ ஸ்வரம் தொடங்கி மத்தியம்சாயி பஞ்சமம் என்கிற ஸ்வரம் வரையில் உள்ள ஸ்வரஸ்தானங்கள் மட்டுமே பயன்பட்டிருக்கின்றன. வெஸ்டர்ன் ஸ்கேலாகிய எஃப் ஷார்ப் என்கிற ஸ்கேலில் வரக்கூடிய ஸ்வரஸ்தானங்கள் எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி, இ, எஃப் ஷார்ப். பாடலின் முன்னிசையை, அதாவது பிரல்யூடை, தவிழும் நாதஸ்வரமும் இணைந்து ஆரம்பிக்கின்றன. அதனுடைய ஸ்வரங்களை பார்க்கலாம். அந்த நாதஸ்வர இசை கீழ்ச இனி என்கிற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. இது தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. எட்டு அச்சரம் கொண்ட தாளத்தின் மீது இந்த ஸ்வரங்களை பாடினால் ஒரு அச்சரத்திற்கு 3 ஸ்வரம் வீதமாக விழுகிறது. நிசரி ரிரி காரி சசாரி சசாரினி நிசரி ரிகாரி சசாரி சசாசா நிசரி ரிரி காரி சசாரி சசாரினி நிசரி ரிகாரி சசாரி சசாசா நிசரி ரிரி காரி சசாரி சசாரினி என்கிற வரையில் சமத்தில் வருகிற ஸ்வரங்கள் அடுத்த வரியாகிய நிசரி என்ற இடத்தில் தாளத்தில் ஒரு இடம் ஓர் அச்சரம் தள்ளி வருகிறது. நிசரி ரிரி காரி சசாரி சசாரினி நிசரி ரிகாரி சசாரி சசாசா. இதே வரியை சிறிய மாற்றத்துடன் வேறொரு வேரியேஷனில் வாசித்தால் எவ்வாறு வரும் என்பதை பார்க்கலாம். நிசாரி ரிரி கரி சசாரி சசாரி சனி நிசாரி ரிரி கரி சசாரி சசாசா நிசாரி ரிரி கரி சசாரி சசாரி சனி நிசாரி ரிரி கரி சசாரி சசாசா. பல்லவியின் வரிகளுக்கும் இதே ஸ்வரங்கள் பொருத்தமாக இருக்கும். பல்லவியின் முதல் வரி ஒத்த ரூபாயும் தாரேன் ஒரு உழப்பத்தட்டும் தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி நாம் ஓடப்பக்கம் போவோம். இது தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது.
இந்த வரியை ஆண் குரலில் பாடி முடித்ததும் அதற்கு பதில் சொல்லும் விதமாக பெண் குரலில் இதே வரி இதே சுரத்துடன் வருகிறது. ஒத்த ரூபாயும் வேணாம், உன் உழப்பத்தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்கி நில்லு மாமோ. இப்போது முன்னிசை தொடங்கி இந்த பல்லவியின் இரண்டு வரிகள் வரை தாளத்தில் எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். அந்த தாளத்தை முதலில் எவ்வாறு அமைத்து கொள்ளலாம் என்பதையும் பார்க்கலாம். இப்போது வாய்ஸ் டெனர் சாக்ஸ் என்கிற வாய்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டைல் செக்ஷனுக்கு சென்று தாளம் ஒன்று என்கிற பஜன் ஒன் என்கிற தாளத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அது திசிர நடையில் அமைந்திருக்கிறது. அதனுடைய டெம்போ, தாளத்தினுடைய வேகம் 140 என்கிற அளவில் வைத்து கொள்ளலாம். அக்கம்பனியை ஆன் செய்து வைத்து கொள்ளலாம். தாளத்தை ஆரம்பிக்கும்போது ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி ஆரம்பிக்க வேண்டும். தாளத்தை ஆரம்பித்த பிறகு இந்த பாடலினுடைய ஸ்கேல் எஃப் ஷார்ப் மைனர் என்கிற ஸ்கேலில் இருப்பதால் எஃப் ஷார்ப் மைனர் என்கிற கால் கொடுத்து அக்கம்பனியை இணைத்து கொள்ளலாம். அதன் பிறகு மெட்ரோனோம் இணைத்து கொள்ளலாம். இப்போது முதலில் தாளத்தை ஸ்டார்ட் செய்யலாம். அதன் மீது எஃப் ஷார்ப் மைனர் கார்டு, அதோடு மெட்ரோனோம், பிறகு அதன் மீது பாடலை வாசிக்கலாம். அந்த முன்னிசையை, அதாவது ப்ரெலியூடு வரக்கூடிய நாதஸ்வர இசையை அடுத்த ஆக்டேவில் மேல் சாயியில் வாசித்தால் நன்றாக இருக்கும். மேல் சாயியில் இரண்டு வரி வாசித்துவிட்டு பிறகு பாடலுக்கு மத்தியம ஸ்தாயிக்கு வந்துவிடலாம். இதுபோல ஒரிஜினல் ஸ்கேலில் தாளத்தில் பாடலை வாசிக்கும்போது காப்பிரைட் பிரச்சனை எழுந்தாலும் எழலாம். எதற்கும் வாசித்து வைப்போம். முதலில் தாளம், அதன் மீது எஃப் ஷார்ப் மைனர் கார்டு, அதோடு மெட்ரோனோம். சரணத்தை பார்க்கலாம். சரணத்தின் முதல் வரி, ஏ 10 ரூபாயும் தாரே, ஒரு பதுக்கஞ்சங்கிலி தாரே, பச்சைக்கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் போவோம். இந்த ஏ என்கிற வார்த்தை கம என்று ஆரம்பிக்கிறது.
பத்தூறு வயலாரே ஒரு பருத்து ஜங்கிலாரே பச்சை கிழிவாடி நல்ல படத்து பக்கம் போவோம். அடுத்த வரி இதற்கு பதில் சொல்லும் விதமாக அமைகிறது. ஏ பத்து ரூபாயும் வேணாம், உன் பதக்கஞ்சங்களி வேணாம், பசப்பி நிற்கிற மாமா என்ன உசுப்பி விட வேணாம். இதற்கும் அதே சுரங்கள் தான். ஏ பத்து ரூபாய் வேணாம், உன் பதக்கஞ்சங்களி வேணாம், பசப்பி நிற்கிற மாமா என்ன உசுப்பி விட வேணாம். இதை தொடர்ந்து மீண்டும் அந்த தவில் நாதஸ்வரம் இசை வருகிறது. இவ்வாறு சரணமும் பல்லவியும் தவிழ செய்யும் மாறி மாறி வருகின்றன. இப்போது இந்த சரண பகுதியை தாளத்தில் வாசிக்கலாம். முதலில் தாளம், அதன் மீது எஃப்ஆர் மைனர் கார்டு, அத்தோடு மெட்ரோனோம். நண்பர்களே, இந்த பாடலை நன்கு கேட்டு வாசித்து பழகுங்கள். மீண்டும் வேறொரு பாடலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.